வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு ரொம்பவே வித்தியாசமா புதுமையா வந்திருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான விளக்கு தான் பார்க்க போறோம். உண்மையிலே இந்த விளக்கு வந்து என்னையே ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. ஏன்னா இதோட உயரம் மட்டும் இல்ல, இதோட வடிவமைப்புமே அவ்வளோ அழகா இருக்கு. வாங்க இப்ப நம்ம விளக்கு பார்க்கலாம். பக்கத்துல இது நல்ல பெரிய விளக்கு அப்படின்றதுனாலயோ என்னவோ தெரியல, இந்த அண்ணன் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகா குண்டா அந்த ஒவ்வொரு ஒர்க்குமே கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா கார்விங் வந்து அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க. ரியலாக அதை வந்து ரெண்டு கால் ஊனி நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஏழு முகத்தோடு வந்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விளக்கு. என்ன அப்படின்னா, நார்மலாக எப்பவுமே நமக்கு வந்து அஞ்சு அடியில் கிடைக்கும். அஞ்சு அடியில் வந்து அஞ்சு முகம் வச்சு வேணால் கிடைக்கும். ஆனால் ஏழு முகம் வச்சு இவ்வளோ பெரிய குத்து விளக்கில் ஏழு முகம் வச்சு வந்தது வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த முகத்துக்கு வந்து நம்மளுடைய அந்த விளக்கு ஏற்றுற பகுதிக்கு வந்து ரெண்டையும் அந்த முகத்தை வந்து அழகாக ஜாயின் பண்ணுற மாதிரி மயில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் மயில் வந்து அழகாக இருக்குது. ஸோ அந்த ஒர்க் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக நுணுக்கமாக ஒவ்வொரு பார்ட்டும் பார்த்து 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 பண்ணியிருக்காங்க. ஏழு முகத்தில் இருக்கிறது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ அந்த விளக்கு பெரிய சைஸில் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த விளக்கு வந்து வர வச்சுருக்குறோம். இது யாருக்காகவும் ஆர்டர் பண்ணலை, புதுசாக செய்ய சொல்லி நம்மளுடைய விளக்கு கடைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதோட அடுத்த பார்ட்டு அப்படின்னு போனோன்னா கீழே இருக்கிற இந்த பார்ட் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கார்விங் கொடுத்துருக்காங்க. மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட அகலம் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 48 கிலோ கிட்ட வருதுங்க. 48 கிலோ கிட்ட இதோட வெயிட் வருது. ஸோ நல்லா ஹெவியான விளக்கு. ஏன்னா இந்த ஒர்க்கு வரணும் அப்படின்னாலே வந்து அந்த ஹெவியில் தான் வந்து கொடுக்க முடியும். ஏதோ அழகாக ஒரு பெரிய கப்பு, ஒரு சந்தன கிண்ணத்தை கையில் எடுத்துருக்கிற மாதிரி அழகாக அந்த கார்விங் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தூண் நடுவில் இருக்கக்கூடிய இந்த தூண் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பிளெயினாக வரும், அதில் கூட ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக ரசித்து இந்த குத்து விளக்க பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த இந்த ஒர்க்கே வந்து சாட்சி. அவ்வளோ அழகாக இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா கீழேயுமே அந்த குடம் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹெவியாக உங்களுக்கு அந்த சைஸ் தெரியுது இல்லையா. அடுத்ததான் இந்த பார்ட்டு. இது கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 18-20 இன்ச்சுக்கு மேலேயே அகலம் வரும். இந்த தாம்பாளத்தோட தாம்பாளம் மாதிரி ரொம்பவே பிரம்மாண்டமாக அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த விளக்கு வந்து நம்ம வீட்டை அலங்கரிக்க மட்டும் இல்லை, ரொம்பவே நம்மளுடைய ட்ரெடிஷ்னலை காட்டுறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு வந்து ரொம்பவே நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும். நாம் இன்னைக்கு பார்த்த இந்த 5.5 அடி குத்து விளக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த விளக்கை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து விலை விவரம் வெயிட்டு எல்லாமே பார்த்துக்க வசதியாக இருக்கும். மீண்டும் இந்த மாதிரி ஒரு புதுமையான பொருளோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.